எல்லாருக்கும் வணக்கம். எம்ஆர்எம்சிடி கேகஸ் ரோட் மல்லாகம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பெடல் கோகார்டுன்ற விளையாட்டை நான் இப்போ தொடங்கி 4 வருடங்களாகிறது. இந்த 4 வருடங்களுக்குள்ள நான் செய்த வேலைகள் எல்லாம் சரியான வேலைகள், சரியாக கஷ்டப்பட்டு ஒரு பெரிய நிலை கொண்டிருக்கிறேன். ஆனால் இவைகளெல்லாம் வெளியில் வந்து சேரவில்லை. காரணம் வந்து எங்களோட மீடியாவை வந்து நான் சரியாக பலப்படுத்தவில்லை. அதுக்குரிய இந்த என்னுடைய விஷயத்தை செய்த பின்பு தான் மீடியாவுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய தாமதங்கள் நிறைய எடுத்திருக்கிறது. இன்றைக்கு 3வது நாள் வேலில் எனது கொக்காட் ரேசிங் விளையாட்டை நான் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் மெச, அதிகமான பிள்ளைகள் அனைவரும் ஒரு கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வில் என்னுடைய இந்த ரேசிங் விளையாட்டையும் அறிமுகப்படுத்தக்கூடியதாக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. எங்களுடைய மக்கள் என்று பொறுத்தவரையில் தமிழ் மக்களாகிய அனைவரும் இதை வந்து கவனத்தில் எடுத்து இதை செய்ய முன்வரவில்லை. ஒரு பொது நிகழ்வு கூட இதை நான் அறிமுகப்படுத்துவதற்கு எந்த விதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தரவில்லை. என்னுடைய விடயத்தை ஏனென்றும் கேட்கவில்லை. ஆனால் நாம் புலம்பெய்ந்து வாழ்ந்தாலும் எங்களது இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு ஒரு எங்களுடைய ஜெர்மனி நாட்டு சட்டத்திட்டங்களுக்குள் நாங்கள் ஒரு வேலைகளை செய்யும் போது எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கிறது. அந்த வகையிலே என்னுடைய ப்ரொஜெக்டை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல விடயம் என்று தெரிந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தந்து ஒரு பெரிய நிறுவனங்களுடன் நான் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றியை நான் அடைந்திருக்கின்றேன். இந்த வெற்றி வந்து இதுதான் ஆரம்பம். முதல் நான் இந்த விடயத்தை ஒரு மையமாக ஒரு பெரிய அளவிலான மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அளவுக்காக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு பெரும் சந்தோஷத்தையும் இதன் அடுத்த வேலைக்கான வாய்ப்புகளை இருக்கிறது. இது ஒரு நல்ல விடயம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இனி வருகின்ற நாட்களின் காலங்களில் எம்ஆர்எம்சிட்டி என்று ஒரு பெரிய ஒரு பதிவு ஒன்றை பதிக்கும், அது நிச்சயம். எங்களது இலங்கையை பொறுத்தளவில், எங்களோட தமிழ் மக்கள் பொறுத்தளவில் இந்த ப்ரொஜெக்டை நான் தான் முதல் தடவையாக உலகுக்கு தெரிவிக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றியை கூறுகிறேன். அது மட்டுமில்லாமல் ஒரு பெடல் கோகார்டு என்று சொல்லும்போது எல்லாரும் இது ஒரு சிறிய அளவிலே பார்த்தார்கள். இது வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுடைய விளையாட்டு என்று. ஆனால் நான் அதை வந்து 3 வகையான விடயத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த 3 வகையான விடயத்தில் பெடல் கோகார்ட், இ கோகார்ட், அடுத்த காட் ரேசிங் என்ற காட்டிங் ரேசிங் என்ற விடயத்தையும் செய்யத்தான் போகிறேன். இந்த 3 விடயத்தையும் இன்று இங்கு நான் அரங்கேறியிருக்கிறேன். இங்கே பார்வைக்காக இந்த நிகழ்வை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் ஊடாக எங்களுடைய மக்கள் தெரிந்து கொள்ளாதவர்கள் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களோட இனத்துக்களையே, எங்களோட மக்கள் பிள்ளைகளுக்களே இந்த விளையாட்டை வந்து யாருமே யூஸ் பண்ணதில்லை. யாருமே இதை தெரிந்து கொள்ளவும் இல்லை, இதை ஆர்வமூடாக பழகிக்கொள்ளவில்லை. ஆனால் நான் இந்த விளையாட்டை எங்களோட இனத்துக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு நிச்சயம் நான் இதை தெரிவிப்பதாக முடிவெடுத்திருக்கிறேன். நிச்சயம் இனி வருகின்ற நாட்களில் இந்த விளையாட்டுக்கள் அவர்களுக்கு போய் சேரும். இனியாவது இந்த விடயத்தை பார்த்து அனைவரும் உங்களது பிள்ளைகளுக்கு, உங்களது சொந்தக்காரர்களுக்கு இந்த விளையாட்டிலே ஈடுபட விரும்பியவர்கள் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், என்னுடன் தொடர்பு எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் பெரிய
அளவிலான இந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடக்கின்ற இந்த பார்வை ஆன நிகழ்விலே இந்த வேலையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் யாருமே பெறவில்லை, அங்கே காணவில்லை. ஆனால் இனியாவது இது ஒரு கணக்கில் எடுத்து நிச்சயம் பெற வேண்டும் என நான் கூறிக்கொண்டு இவருடைய நிகழ்விலை நான் இந்த கார் தான் நாங்கள் நேற்று ஓடியிருக்கிறோம். இது பார்வைக்கு வைத்திருக்கிறது. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய தான் ஆய் மகன். எல்லாம் ஆரஞ்ச் கலரில் இருக்கிறது. நிச்சயம் இந்த மூன்று விடயத்தையும் நான் எங்களோட இனத்துக்கு நான் பழக்குவதாக தெரிவிப்பதாக முடிவெடுத்திருக்கிறேன். அதன் ஒரு ஆரம்ப நிகழ்வு தான் இது. இந்த நிகழ்வில் நீங்கள் எல்லாரும் கவனத்தில் எடுத்து என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் இதை செய்ய விரும்பினால், இந்த ஸ்போர்ட் இதை நீங்கள் கலந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் என்னுடன் தொடர்படுத்தவும். இதுவரையில் நீங்கள் என்னுடைய விடயத்தை ஈனோ தானோ என்று பார்த்துருப்பீர்கள். அனைவருக்கும் நீங்கள் விரும்பினால் இதை தெரிவிக்கவும். வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. அடுத்தது என்னுடைய சைட் ஊடாக நாங்கள் போடுகின்ற படங்களை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். நன்றி, வணக்கம்.